हाय हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल नाम इनके नम चल पाकपो एस्टे वो रवा केक रेसिपी इनक्लूड पड़े सो अंत केक रेसिपियो कंटिन्यूशन दाँ पाकपर आक्चुअली फैमिलियो कुटीस वा ना वो केक वो कट पड़े सो अंत वीडियो वो इनकलूड पड़े एस्टे वीडियो कंटिन्यूशन वीडियो सो कंपा स्किपा पांग फर्स्ट वीडियो पाकलना फर्स्ट अंत वीडियो पाटेट अद वीडियो पांग फेमिल कुटीस उंगयरबा वो हस्बंडो ब्रोवो पिने हस्बंडो सिस्टरो ஹோம் மேட் கேக் கட் பண்ணுவீங்க எல்லாருமே இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு உங்க ஹோம் மேட் கேக்கை கட் பண்றது எல்லாருமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சோ குழந்தைகள் அந்த மாதிரி தான் இருப்பாங்க ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அவங்க வந்து அதை வந்து ஆக்சுவலா வந்து அவங்க ஸ்டேஜ்க்கு அப்புறம் மறந்துருவாங்க நம்ம நினைக்கிறோம் ஆனா இதுவரைக்கும் நான் இன்னும் மறக்கல எப்பவுமே கேக் கட் பண்ணனும் எனக்குமே ஆசை உண்டு சோ அதனால வந்து அவங்களுக்கு ஒரு
மெர்ஜ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எங்க ஃபேமிலி பாத்தீங்கன்னா மொத்தம் 4 குட்டீஸ் இருக்காங்க. சோ அவங்க நாலு பேரியமே கூப்பிட்டு நான் வந்து இந்த கேக்க வந்து கட் பண்ணேன். ரியலா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. சோ அவங்களோட बर्थडेக்கு நான் வந்து கேக் வந்து ஃபர்தரா பண்ணனும் அப்படி சொல்லிட்டு யோசிச்சிருக்கேன். இனி எந்த ஒரு கேக் பண்ணாலும் பிள்ளைங்க தான் வந்து கட் பண்ணுவாங்க. சோ அது என்னோட விஷன் கூட வச்சுக்கலாம். ஸோ எனக்கு வந்து அப்படி தான். அதுக்கப்புறம் ஃபேமிலி கூட அதிகமாக மெர்ஜ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தாட் இருக்குது. இந்த மாதிரி பிள்ளைங்க வந்து என்கிட்ட வந்து நல்லா அன்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் இருக்குது. ஸோ அதனால் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி உள்ள விஷயங்கள் மட்டும்தான் இனிமேல் பண்ண போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நீங்கள் அதெல்லாம் பார்க்க போகிறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு என்னோடய வீடியோவை இப்போ தான் முத முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிட்ட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களை தேடி வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி என்னோடய ஃபேமிலி ரொம்ப 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 பெரிய ஃபேமிலி. ஸோ அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். அதேமாதிரி எங்கள் குட்டீஸ் வந்து நிறைய குட்டீஸ் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவங்களையுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என்னோடய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய என்ஜாய்மெண்ட் இருக்கும். ஸோ தவறாமல் என்னோடய வீடியோஸ் பாருங்கள். உங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்குன்னு எனக்கு தெரியும். பட் அந்த ஒர்க்லேயே எனக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்கி என்னோடய வீடியோஸை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். Okay.
फ्रेंड्स टुडे पाती रेसिपी पड़पो अवान कड़ा एड़ वो अदक टू स्पून आयिल वेको इत पाती रोम सिंपलान और रेसिपी எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ரெசிபின்னு கூட சொல்லலாம். ஸோ என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் தொக்கு தான் பண்ண போகிறேன். அந்த கோஸ் மாதிரி நம்ம வந்து சீவலில் வச்சு சீவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பண்ணணும். இப்போ 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். தேவையான அளவு 1/2 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் கூடுதலாகவே ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ட்ரை சில்லிஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரை சில்லிஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவு கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாமே போட்டாச்சு. கொஞ்சமாக எல்லாமே பொரியட்டும். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சீவலில் வச்சு சீவி வச்ச மாங்காய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து 2 மாங்காய் எடுத்திருக்கேன். 2 மாங்காய் நல்லா சீவலில் வச்சு சூப்பராக சீவி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இதை விட ஸ்மாலாக சீவிக்கணுனாலும் நீங்கள் சீவிக்கலாம். நான் நார்மலான சீவல் யூஸ் பண்ணி தான் சீவிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு லிமிட்டில் இருக்குது எனக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் ஒன்ஸ் பார்த்து ஏதாவது இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பைஸியாக பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகட்டும். ஆயில் வந்து எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆனால் தான் இந்த மாங்காய் தொக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இது ரொம்ப சிம்பிள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஃபாஸ்டிங் டைம்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு தனியாக வந்து மேங்கோ பிக்கிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி குக் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரியலாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய கமெண்ட் செக்ஷனில் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒன்ஸ் அகைன் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சால்ட்டோட டேஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா இதுலேயுமே ஸ்ப்ரெட் ஆகுறது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிடுச்சு. லாஸ்ட் ஒரே ஒரு ப்ராசஸ் தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் வந்து கம்ப்ளீட்டாக ஆயில் வந்து விட்டுக்கோங்க. ஸோ இதையுமே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஆயிலில் வந்து நல்லாவே மிக்ஸ் ஆகட்டும். அப்போது வந்து இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நான் வந்து கோகனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஆலிவ் ஆயில், அதுக்கப்புறம் வந்து ஜிஞ்சிலி ஆயில், இந்த மாதிரி எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லன்ச் என்னெல்லாம் பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி வந்து ரசம் தான் குக் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி குழம்புக்கு ரசம் மட்டும்தான். அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஸ்பைஸியான ஒரு மாங்காய் தொக்கு வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் கூட்டு தான் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக ஒரு பொரியல் மாதிரி குக் பண்ணியிருக்கேன். ஸோ இதை கிரேவியாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி வந்து கூட்டாக தான் இதை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிட்ஸ் வந்து கேக் கட் பண்ணும்போது வந்தாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு அண்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். டில் தென், பை ஃப்ரம் அனு இஷான்ஸ் வைட்.